हाई फ्रेंड्स वेलकम टू पद्मावती गार्डन इनकी वीडियो रोज प्लांटे कटिंग पड़ी नापर वीडियो कोसा पाक नम चल सब्सक्रेबिको वांग वीडियो को नंब वो रोज प्लांटे कटिंग पड़ी नापर अना ना एन पद्यम पड़ी उलान के नाम वो बटन रोज रेड कलर वो டப்புல வெச்சிருந்தோம் அந்த டப்புல இருந்து மடிச்சு தொட்டிக்குள்ளே வெச்சு நம்ம பாட் வெச்சு மண் கொட்டி நம்ம மடிச்சு அப்படியே பதியம் பண்ணலாம் சொல்லிருக்கேன் உங்களுக்கு அது வந்து நான் இவ்ளோ நம்ம நல்ல இவ்ளோ லெந்த்க்கு இருந்தது நல்ல லெந்தா தான் நம்ம மடிச்சு வெச்சோம் அந்த நீட் கெல்ல வந்து Black ஆயிச்சு அதனால அது வரைக்கும் நான் கட்டிங்ஸ் பண்ணிட்டேன் இது வரைக்கும் கெல்ல கொஞ்சம் பெருசா தான் மடிச்சு வெச்சோம் கெல்ல காஞ்சி போற மாதிரி இருந்ததன்னு நீங்க உடனே அந்த இடத்துக்கு வரைக்கும் கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே விட்டுறலாம் இந்த பதியம் பண்ண மடிச்சு வச்ச கெல்ல ஏன்னா அந்த செடி வந்து மாடியில வச்சதுனால நான் எடுக்கல அதுக்காக சொல்றேன் ஏன்னா இப்போ வந்து அதுல இருந்து கட்டிங்ஸ் பண்ணி எடுத்து வந்துட்டேன் நான் இன்னொரு டைம் அதுலயே முன்னொரு கெல்லைய மடிச்சு வச்சிருக்கேன் அது எடுக்கறப்ப நான் உங்களுக்கு அந்த டப் எடுத்து காமிக்கிறேன் இப்போ நம்ம இதுக்குள்ள வேர் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ அது பாருங்க இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன் செடியில இருந்து கட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இதல வேர் வந்துச்ச பார்க்கணும் ஏன்னா வெச்சு நாள் ஆயிடுச்சு 30 நாள் 40 நாள்க்குள்ளே வேர் புடிச்சிரும் 30 நாள் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு வேர் புடிச்சிரும் நீங்க ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா வச்சிங்கனா இன்னும் நல்லதா நான் சொல்றேன் இப்போ நம்ம வேர் வந்துதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பாருங்க வேர் வந்துருச்சு வேர் வந்துருச்சு பாருங்க நம்ம வந்து மடிச்சு வச்சு இந்த மாதிரி கிளைக்கு வந்து நம்ம வேர் புடிக்க வச்சிரலாம் கிளைய நம்ம இது வந்து பெரிய லெந்தா இருக்குது நான் வந்து கட் பண்ணிட்ட கிளை சரியில்லைனு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த சைடு மடிச்சு வச்ச கிளை வந்து நம்ம இந்த பாட் குள்ளே வெச்சு கூட நம்ம நட்டிரலாம் இல்லனா இந்த இப்படியே கூட நீங்க நட்டிட்டா இந்த கிளை தனியா வளர ஆரம்பிக்கும் இந்த பக்கம் கிளை தனியா வளர ஆரம்பிக்கும் ஆனா நான் ஃபுல்லாவே உள்ள வெச்சிடுவேன் நான் ஏனா ஒரு செடி மட்டும் வளர்ற மாதிரி ஏனா உங்களுக்கு காஞ்சதா தெரியும் அதுக்காக சொல்றேன் மடிச்சு வச்சு பண்றது அதாவது இது கொடி செடி அதனால நம்ம கிளைமிங் ரோஸ் வந்து இந்த மாதிரி மடிச்சு வச்சு பாட்டுக்குள்ளே வச்சு ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த பாட்டுக்குள்ளே இந்த கிளை உள்ள போற மாதிரி மடிச்சுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இந்த சைடு விட்டுறலாம் இத பாருங்க நல்ல வேர் வந்துருச்சு இது போல போட்டு சாயில் மூடி வச்சிரணும் இப்போ இந்த பிளான்ட் தனியா வளர ஆரம்பிக்கும் நீங்க வந்து இப்பவே நம்ம ஏற்கனவே இதெல்லாம் மண்புழு எரு அந்த மாதிரி போட்டுப்போம் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை இதுல நிறைய சத்து மண்ணெல்லாம் இருக்கு அதனால நம்ம இப்படியே விட்டுடணும் நீங்க போடலனா சப்போஸ் கொஞ்சமா இந்த மண்புழு எரு அந்த மாதிரி இருந்தா மேலுக்கு மட்டும் தூவிட்டு தண்ணி விடலாம் இப்போ இந்த செடி நம்ம பதியம் ஆயிச்சு உங்களுக்கு வேரும் காமிச்சிட்டு பாருங்க இன்னொரு கிளையும் அதுல நான் பதியம் பண்ணிட்டேன் அந்த கிளை எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அது எடுத்துன்னு காட்டுறேன் இப்போ இந்த மூணு கிளாஸ்ல நம்ம பதியம் பண்ண போறோம் இது கிளாஸ் வந்து பிளாஸ்டிக் கிளாஸ் ஃபியூஷன் த்ரோ கிளாஸ் இது வந்து நம்ம வாங்கிட்டோம் ரொம்ப சீப்பா தான் கிடைக்கும் நீங்க 1 கிலோ அப்படி வாங்குனீங்கனா நான் வந்து இந்த மளிகை சாமான் கடையில 1 2 ரூபாய்க்கு வாங்குனேன் இந்த இப்போதைக்கு அர்ஜென்ட்க்கு நான் அடி வாங்குறது ஹோல்சேல் கடையில வாங்குனா நல்லா இருக்கும் இப்போ வந்து பாருங்க கோகோ பீட் வந்து நான் கலந்து நம்ம மண்புழு எரு வேப்பம் முன்னக்கா அந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம் கோகோ பீட் மட்டும் இது சப்போஸ் நீங்க இப்போ 3 கிளாஸ் நம்ம நட போறோம் அப்ப 3 கிளாஸ்க்கு சப்போஸ் செம்மண்ணு நீங்க போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோகோ பீட்டோட இப்போ 1 கிளாஸ்ல முக்கா முக்கா கிளாஸ் நம்ம வைக்கிறோம்னா 1 ஸ்பூன் செம்மண் கலந்துக்கலாம் நீங்க இந்த மாதிரி பாருங்க கிளாஸ் வந்து அடியில ஹோல்ஸ் போட்டுக்கணும் இந்த மாதிரி இது பாருங்க சின்ன சின்னதா போட்டுக்கலாம் நிறைய போட்டுக்கலாம் நீங்க குட்டி குட்டியா கூட ஹோல்ஸ் போட்டுக்கலாம் தண்ணி விட்டு தண்ணி உடனே இறங்கிடணும் அதுக்காக அப்பதான் நல்லா ரூட் வர்றதுக்கு நல்லா இருக்கும் ஏற்கனவே நீங்க கட்டிங்ஸ் பண்ணிட்டு நான் ஏற்கனவே காமிச்சிருக்கிறேன் வேர் வந்ததுக்கு அப்புறம் நான் காமிக்கவே முடியல இந்த வாட்டி நான் காமிக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த டைம்க்கு எனக்கு உடம்புலாம் நான் காட்டுவேன் இப்போ நம்ம இந்த மாதிரி பதியம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிற வேர் வரைச்சு இது எப்படி வந்ததோ அதே மாதிரி ரொம்ப ஈஸி நம்ம இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கார்டன் போயிட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை நாட்டு ரோஸ் பட்டன் ரோஸ் பெங்களூர் ரோஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் எல்லாம்
பதியம் நம்ம பதியம் பண்ணிக்கலாம் மூணு கிளாஸ்க்கு இதுக்குள்ள வர மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நாங்க இது பாருங்க இது வந்து பட்டை பவுடர் வந்து மசாலா பவுடர் வந்து பட்டை வரும் அந்த பட்டையை நான் வந்து நசுக்கிட்டு பவுடர் பண்ணிட்டேன் மிக்சி கப்பில் இல்லை ஏதாவது சுற்றி இருந்தால் கூட நீங்கள் அந்த பட்டை மட்டும் நல்லா இடித்து பவுடர் பண்ணிக்கலாம் இல்லை சின்ன உரல் மாதிரி இருந்தால் கூட அதை கூட போட்டுக்கிட்ட இடிச்சுக்கலாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு அதோட கத்தால ஜெல்லு வந்து அலுவீரா ஜெல்லு வந்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா சீக்கிரமாக வேர் பிடிக்கும் அதுக்காக சொல்கிறோம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுடர் அது இப்போ நீங்கள் பாருங்கள் இது வந்து ரோஜா கிளை நம்ம வந்து கிளை வந்து நீங்கள் இந்த சுற்றி பிளேடால் இப்படி லேசாக சிசர் கூட நீங்கள் இப்படி வச்சு லேசாக அழுத்துனீங்கன்னா ஃபுல்லாக கூடு விழும் அதே சைடு இந்த சைடு நீங்கள் கீறிட்டு மெதுவாக மேல் பட்டை வந்து கையாலேயே விரலில் வந்து இப்படியே நீக்கி எடுத்துடணும் பிச்சிடணும் உள்ளே இருக்கிற ஒயிட் கலர் தெரியணும் நல்லா க்ளீனாக இருப்பாருங்க இந்த மாதிரி க்ளீனாக நடுவில் நம்ம ஆனால் நடுவில் வந்து இந்த மாதிரி மூட்டு பகுதி வரணும் இதை பாருங்க இந்த மாதிரி மூட்டில் வர மாதிரி இந்த இடத்துல இருக்கணும் உங்களுக்கு ஒன்றாவது ஒன்றோ ரெண்டோ வச்சுக்கலாம் நான் ஒன்று தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் நீங்கள் தோல் எடுக்கணும் மேல் பட்டையை இப்போ வந்து இலையெல்லாம் நிற்கிடலாம் இலை இருந்தாலும் ஒன்றும் இல்லை இருந்தாலும் இலை இருந்தால் சத்தெல்லாம் இந்த பக்கமாக போகும் அதனால் நம்ம இலை எடுத்துடுறோம் இலை எடுத்துட்டோம் இலை எடுத்துகிட்டு இந்த ஜெல்லில் வந்து நீங்கள் நல்லா தடவிடணும் இந்த மாதிரி இப்போ மூணு கிளை எடுத்துக்கணும் நான் இந்த பாருங்க இது மூணு கிளை இதுவும் இன்னொரு கிளை இப்போ நம்ம வந்து அதில் நீங்கள் வச்சு எடுக்க முடியலன்னா கூட நீங்கள் கையாலே இப்படி தடவிடலாம் அழுகிற ஜெல்லில் இந்த மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கப் தொட்டியில் வச்சிடலாம் இல்லைன்னா ரூட் ஹார்மோன் கூட விற்கிது அது வேணும்னா கூட நம்ம வாங்கிக்கலாம் நான் இன்னும் வாங்கலாம் இதை தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா தடவிட்டு இந்த மாதிரி உள்ள வச்சிடணும் மூணு கிளையும் நம்ம அலுவீரா ஜெல்லி தடவிட்டு மூணு இப்படின்னு நட்டுட்டு இப்போ பிளாஸ்டிக் கிளாஸ் வந்து நீங்கள் இலையெல்லாம் எடுத்துடணும் இலை வச்சுன்னு இருக்கக்கூடாது இலையெல்லாம் எடுத்துடுங்க இந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டுடணும் நீங்கள் லைட்டாக தண்ணி விடணும் நம்ம இந்த மாதிரி மூடி வந்து இதே கிளாஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சைஸு நம்ம தேடணும்னு அவசியம் இல்லை ஏதாவது தொட்டிக்குள்ளே நீங்கள் பாட்டுக்குள்ளே தான் வச்சுட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும் இதுக்கு தகுந்த பாட்டில் வந்து மூடணும் ஏன்னா இதுக்கு கரெக்டாக இருக்குது இது லென்த் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி தான் கட்டிங்ஸ் பண்ணி வேறு வர வைக்கணும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி தேங்க்யூ